இது விளம்பரம் அல்ல பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் விண்ணையும் மண்ணையும் அதிர வைக்கும் திருவிழா தமிழகம் மட்டுமில்லாது உலகமெங்கு கொண்டாடப்பட்டு தீப ஒளி பரவி அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பரவ செய்துள்ளது திருவண்ணாமலை முதல் மலேசியா வரை குதூகல கொண்டாட்டம் இதுதான் சிவமந்திரம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய ஆன்மீக நிகழ்வாக பார்க்கப்படுவது திருவண்ணாமலையில் நடக்கும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாதான் மலையையே சிவபெருமானாக வணங்கக்கூடிய தலம்தான் திருவண்ணாமலை இங்கு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் இந்த தீப திருவிழா திருவண்ணாமலையில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள் இவ்வாண்டு வெள்ளிக்கிழமை முதல் தீப திருநாள் நடந்து வருகிறது கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் மகா தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும் முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவார்கள் பரணி காளிக்குரிய நாளாம் தாய் சக்தி சகல ஜீவராசிகளையும் தந்தையான சிவனிடம் சேர்ப்பாள் ஆதி நாளில் காளி தேவியை வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடினார்கள் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை மாத கீர்த்திகை நட்சத்திரத்தில் மலையில் உச்சியில் விளக்கேற்றுவதுடன் இல்லங்கள் தோறும் ஏராளமான விளக்குகளில் ஏற்றுகின்றனர் இது சிவபெருமானை குறித்து கொண்டாடும் விழாவாகும் இதை அண்ணாமலையார் தீபம் என்றும் அழைக்கின்றனர் சர்வ சிவாலயங்களில் பரணி தீபம் அண்ணாமலையில் அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு பின்னர் அர்த்த மண்டபம் ஐந்து தீபங்களாக இவை காட்டப்படும் கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் காட்டப்படுவதால் பரணி தீபம் என்று பெயர் பெற்றது மற்ற சிவாலயங்களில் மாலை பரணி தீபம் சிவ சன்னதிகளில் ஏற்றி வழிபடுகிறார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஹாய் வியூவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க காட்டும் விதமாகவே பரணி தீபம் காட்டப்படுகிறது அதன் பின்னர் மாலை ஆறு மணி அளவில் திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றி தேய்ந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரம் தந்து இல்லம் எங்கும் விளக்கேற்றி இறைவன் சந்நிதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் மண் விளக்குகளில் வீட்டில் வாசல் படிகளிலும் உள்ளே உள்ள வாசல்களிலும் படிக்கு மூன்று வீதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டில் நல்லெண்ணையிலும் முருகன் முன்னிலையில் இழுப்பெண்ணையிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது இவ்வாறு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமி வீட்டில் அடியெடுத்து வைப்பார்கள் ஐஸ்வர்யம் பெருகும் கார்த்திகையில் கந்தனுக்கு என்ன சிறப்பு கார்த்திகை பௌர்ணமியில் கந்தனை வழிபட வேண்டும் ஆறுதலை முருகன் ஆறுதலை அருள்பவன் அபயம் என்று சரண் புகுபவர்களுக்கு நல்ல மாறுதலை தருபவன் தமிழில் பாகுபலம் என்று கூறப்படும் கார்த்திகை மாதம் கார்காலமும் காந்தல் மலர்களும் அதிகம் பூக்கும் இனிய காலம் இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே முருக வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்றே சொல்லலாம் அதிலும் கார்த்திகை மாத பௌர்ணமி நன்னாளில் கார்த்திகை நட்சத்திரம் கூடி வரும் திருநாளில் முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்பர் கந்த பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் சிறப்பானாம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்ததால் விசாக நட்சத்திரம் முருக பெருமானின் விசாக நட்சத்திரமானது சரவண பொய்கையில் அவதரித்த ஆறுமுக பெருமான் திரு கார்த்திகை பெண்களால் வளர்ந்ததால் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமும் உகந்ததாயிற்று மேலும் கார்த்திகை தீப திருநாளன்று ஈசனை வழிபடுவதோடு முருகனை வழிபடுவதும் சிறந்தது அந்த நாளில் முருகனை வழிபடும் அன்பர்களுக்கு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மனம் குளிர்ந்து ஈசன் மகன் அருள் செய்வாராம் சூரனை வதம் செய்து தேவ சேனாதிபதியான முருகப்பெருமானுக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு முந்தைய நாள் பட்டாபிஷேகம் நடைபெற்றது ராஜ முருகனான கந்தன் எல்லா ஆலயங்களிலும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி அருள்வான் குறிப்பாக திருப்புறங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான பட்டாபிஷேக வைபவம் நடைபெறும் கந்தனை ராஜ அலங்காரத்தில் தரிசித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் தேடி வரும் என்பது அதிகம் கந்த சஷ்டி ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாமல் போனவர்கள் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து அதே பலன்களை பெறலாம் என்கின்றன சாஸ்திரன் ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் முக்கியமா இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் பகிர்ந்து இணைந்திருங்கள் ஆன்மீக சொந்தங்களை ஓம் நமச்சிவாயம்